மனிதனுடைய வாழ்க்கையில் 15 வயசுலிருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது. இது அவனுடைய வாழ்க்கையுடைய முக்கத்தமா. முக்கத்தமா என்று சொன்னால் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழப்போகிறான் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 15 வயசுலிருந்து 25 வயசு வரைக்கும் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறைப்படி தான் அதுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்வாங்க. இந்த வாழ்க்கை வீணாக்கிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை முழுதும் வீண் தான். 15 வயசுலேருந்து எத்தனை வயசு வரை? 25 வயசு வரை. யார் அந்த வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்களோ வாழ்க்கை முழுதும் வீணாக தான் இருப்பாங்க. படிப்பு இல்லாமல், ஒரு விதமான கல்வி இல்லாமல், எந்த விதமான அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல், அந்த நிலையில் ஏதாச்சும் ஒரு தொழில் கற்றுக்கிட்டாங்க, வியாபாரம் கற்றுக்கிட்டாங்க, இல்லை தன்னுடைய வாழ்க்கையுடைய முறையை மாற்றிக்கிட்டாங்க, ஒழுங்காக வாழ வேண்டும் என்று கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாழ்க்கை வீணாக்கிட்டாங்கன்னு சொன்னால் 25 வயசுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்பும் வேலை செய்கிறதில் பலகீனமாயிடும். அதை ஃபாஸ்ட் ஆக்கிறதும் ஸ்லோ ஆக்கிறதும் எந்த வயசோட எந்த வயசு வரைக்கும்? 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும். அதனால தான் 25 வயசில் நிகாப் பண்ணுங்கன்னு சொல்கிறது. 25 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் முன்னேற்றத்தில் வரணுமோ வந்துடுவார். அப்போ நிகாப் பண்ணணும்னு சொன்னால் பொறுப்போடு இருப்பார். நீங்கள் அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க வேலை இல்லாமல் தான் இருப்பார். ஏன்னு சொன்னால் உணர்வு இல்லாத வாழ்க்கை. சொர்ணக்கெட்ட ஜென்மம்னு சொல்கிறாங்களே, சொர்ணக்கெட்ட ஜென்மனுக்கு என்ன அர்த்தம்? எந்த விதமான எஹசாஸே இல்லாமல் வாழ்க்கை வாழ்க்கை. அதனால் இந்த வயதில் நாம் நம்மை சமாளிக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணும்? நம்மள சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்காமல் நமக்கு நாமே சமாளிக்கணும். அதனால தான் மதரசாலெல்லாம் பிள்ளைங்களை கொண்டு போய் விடுற சமயத்தில் சின்ன பிள்ளைங்களை சொல்கிறது, இப்போ நீங்கள் சின்னதாக நினைக்காதீங்க, சின்னத்தில் விதைக்கக்கூடிய விதை தான் பெரிய மரமாக மாறுறது. படோங் கா பச்பன் சொல்லிட்டு ஒரு கிதாப் இருக்கு, பெரியவர்களுடைய வாலிப பெரியவர்களுடைய அவங்க சேகரித்த பச்பன். அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? நம்ம பெரியார்கள் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? ஹஜரத் மௌலானா தல்ஹா சாஹிப் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹியுடைய மகன், அவங்க 6 வயசுலேயே அவங்களுக்கு ஷேக் ஆகணும்ட்டு ஆசை. ஷேக் எல்லாத்தையும் உட்கார வச்சு பையத்தை செய்ய வைப்பாங்க. எத்தனை வயசில்? 6 வயசு. ஹஜரத் ஹுசைன் அஹமது மதினி ரஹ்மத்துல்லாஹி ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹியுடைய சீனியர் அவங்க. ஹுசைன் அஹமத் மதினி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு தடவை பார்த்தாங்க, சின்ன பிள்ளை பயத் செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ அதில் சொன்னாங்க, இனியும் பயத் செஞ்சுக்கப்பா. ஆயிரக்கணக்கான முரீதுங்களுடைய ஷேக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? மௌலானா தல்ஹா சாஹிப் கிட்ட சின்ன வயசில் 6 வயசு இருக்கும்போது அவங்க பயத் செஞ்சாங்க. மதனி சொல்லுவாங்களாம், எல்லாம் ஏன் முரீது, நான் தல்ஹா முரீதுன்னு சொல்லுவேன். எல்லாம் யார் முரீது? ஏன் முரீது சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? அதுக்கப்புறம் ஹிட்மத் செல்லாம்ப்பா, அப்புறம் செய்யலாம். 5 நிமிஷம் பேசின பிறகு ஒரு நாள் கை அமுத்திட்டு உட்காரு, கால் அமுத்திட்டு உட்காரு. சேவை செய், உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. புரிஞ்சா இல்லையா? அந்த மாதிரி நம்ம சின்ன புயல் இருக்கும் போதே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். கண்ட்ரோல் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னு சொன்னால்
வாழ்க்கை முழுவதும் முன்னேற்றம் இருக்காது. படிக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, படிக்கிற சமயத்தில் எப்படி படிக்கிறோம்? தொழுகையோடு படிக்கிறோம். தொழுகை ஜிக்கிர் நாங்கள்லாம் படிக்கிற போது, படிக்கும் போது அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எந்த தொழுகை ஹஸா உள்ள ஏழாவது எட்டாவதுல தான் நம்மளுக்கு எந்த தொழுகையும் ஹஸா. மதரசாலெலாம் கிடையாது, ஸ்கூலில் ஃபஜர் தொழுவாமல் ஸ்கூலுக்கு போக மாட்டோம். ஃபஜர் தொழுவாமல் ஸ்கூலுக்கு ஃபஜர் கண்டிப்பாக எதிர்க்க வச்சிருவாங்க. ஜமாத்தோட ஃபஜர் தொழுணும். எனக்கு தெரிஞ்சு ஃபஜர் ஹஸா அன்னது ஏழாவது எட்டாவது வகுப்புன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்கூலுக்கு போவோம், நாலாவது அஞ்சாவது இருக்கிற சமயத்தில் ஸ்கூல்லேருந்து வருவோம். வந்த பிறகு உடனே கேட்பாங்க, ஜோர் தொழுதியாப்பா தொழுல, தொழுச உடனே தொழுவோம். மொதல் வேலை வீட்டுக்கு வந்த உடனே உது செஞ்சுனா செய்யணும், தொழுணும். இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம். சும்மா கட்டுப்பாடு எப்படியே வந்துடாது. அதுக்கு என்ன செய்யணும்? இவங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்கள், பிள்ளைங்களை சில்லால் கூட்டிட்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு பெற்றோர்கள் இவங்களோட எப்படி இருக்கணும், அது ஒரு நசியத் பண்ணுறது இருக்குது. நீங்கள் இவங்களோட எப்படி இருக்கணும்? மாஷல்லா சில்லால் போய்ட்டு வந்துட்டாங்க பிள்ளைங்க, வந்ததுக்கு பிறகு நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, தொழுதிங்களா, ஓதினீங்களா, ஜிக்கிர் செஞ்சீங்களா இல்லையா? கேட்காம இருந்தோம்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்படியே விட்டு போயிடுவாங்க. எந்த விதமான ஹிட்மத் இல்லாமல், எந்த விதமான உணர்வு இல்லாமல், எந்த விதமான கவலை இல்லாமல் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் பிள்ளைங்களும் இப்போ தொப்பியோடு இருக்கிறாங்கள்ல, முதல்ல வீட்டுக்கு போன உடனே கல்றது என்னது? தொப்பி தான். ஃபஸ்ட்டு ஜூபில் போகிறது என்னது? அமெரிக்காவில் இருக்கிற சமயத்தில் பெரியவங்க கேட்டாங்க, எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் தீன்தாராக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் தீன்தாராக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னாங்க, தொப்பியோடு இருக்க சொல்லுங்கள். எதோட இருக்க சொல்லுங்கள்? தொப்பி. தொப்பி இருந்தால் மூல செதறாதான், கவனம் செதறாது, யோசனை செதறாது. தொப்பி கண்ட்ரோலில் வைக்கும். தொப்பி கழட்டிட்டோம்னு சொன்னால் எல்லாம் செதறி போயிடும். எப்படி வண்டியில் போகும்போதெல்லாம் சொல்கிறாங்க, என்ன போட்டு போங்க, என்ன போட்டு போங்க, நல்லா எல்லோரையும் காப்பாற்றுவாங்க. சின்ன ஒரு ஊரில் நம்ம ஹாஜியார் போனாங்க, சாதாரண ஒரு ஆக்சிடெண்ட், பெரிய ஆக்சிடெண்ட் கூட சொல்ல முடியாது, ஆனால் பாதிப்பு எவ்வளோ பெருசு, எவ்வளோ பேர் நஷ்டம் சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஹெல்மெட் எதுக்குங்க, ஹெல்மெட்டு எதுக்குங்க, ஹெல்மெட். ஆனால் அந்த ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போகிறதுல எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்குது இல்லை, ஏதோ ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி தொப்பி எதுக்குங்க, நமக்கு புரியாது. தொப்பி இல்லாமல் இருக்க முடியாதா? இருக்கலாம். ஆனால் தொப்பி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் என்று தொப்பியை கழட்டி பாருங்க. தொப்பி கழட்டிட்டோன்னு சொன்னால் எல்லாம் கழட்டுறோம், ஒன்று ஒன்றா பீஸ் பீஸாக கழட்டுறோம். ஸ்டட்டியில் வந்துடுவார், கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னப்பா, எங்கப்பா பேண்ட்டுன்னு கேட்டால், இல்லைங்க இதாங்க ஸ்டட்டி போட்டு சுற்றுறாங்க. அதனால் தொப்பி எப்போவுமே அனுமதி இருக்குதுன்னு சொன்னால் ஸ்கூலில் அப்போது தொப்பி போடணும். எங்கள் ஸ்கூல் அனுமதி இருந்துச்சு, நாங்களாம் தொப்பி போட்டு தான் போவோம். தொப்பி போட்டு போவோம், ஜுபா போட்டு போவோம், பைஜாமா போட்டு போவோம். மதரசாக்கு எப்படி போகிறோமோ அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போய்ட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்மளும் போகணும். எந்த ஸ்கூலுங்களில் அனுமதி இருக்குதோ சிவில் ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்கூலில் போகும்போது தொப்பி போட்டு போங்க. ரெண்டாவது, பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவங்க ஃபஜர் தொழுக எப்போவுமே, நான் இப்போ தான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், 400 பிள்ளைங்க லீவில் சில்லாக போயிட்டு வந்தாங்க. இதில் பிள்ளைங்க கவனமாக கேட்கணும் இந்த விஷயம். 400 பிள்ளைங்க நடுவில் திடீர்னு ஒரு வருஷம் கேப் ஆயிடுச்சு, யார் எப்படி இருக்கிறா கேட்கவே இல்லை. பெரியவங்க இருக்காங்களே, கண்காணிக்கவே இல்லை, விட்டுட்டாங்க அப்படியே. அது என்ன ஆச்சுன்னு சொன்னால்,
இந்த பிள்ளைங்க எல்லாம் யார் யார் 400 பிள்ளைங்க சில்லாவில் போயிட்டு வந்தாங்களோ, அந்த 400 பேரில் 200 பேர் காணாம். என்னடான்னு சொல்லி பார்த்தா 200 பேர் நஜாத் ஆகிட்டாங்க, தௌஹீத் ஜமாத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. காரணம் என்ன? நம்ம யாரை கூட்டிட்டு வந்தோமோ நம்ம பாதுகாக்கல. அவங்க என்ன வெங்காயத்தை போய் காணா, நான் சில்லாவில் போயிட்டு வந்தேன், சில்லாவில் போயிட்டு வந்து என்ன கற்றுக்கிட்டேன், இது கற்றுக்கிட்டேன் அது கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான்ண்ணா. அவனை யாராக கூட்டிகிட்டு போய் இது கற்றுக்கோ அது கற்றுக்கோ சொல்லிட்டு கற்றுக் கொடுத்து முழுமையாக அவங்கள மாற்றிட்டாங்க. அதனால் காசு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, காசை பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயம். சம்பாதிச்சு காசை பறக்கூட்டாருன்னு சொன்னால் என்ன புரிஞ்சணும்? எத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறீங்க? 40 வருஷமாக என்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சேமிப்பு என்ன சொல்லி கேட்ட, என்ன சேமிப்பு? ஒன்றுமே இல்லை, ஜீரோ. என்னங்க சேமிப்பு? 40 வருஷமாக சம்பாதிக்கிற சேமிப்பு என்ன? ஜீரோ. அதே மாதிரி இத்தனை வருஷமும் நம்ம தாவத்தோட வேலை செய்கிறோம், நம்மளுடைய சேமிப்பு என்ன? எத்தனை நபர்கள் நம்ம சேமிப்பில் இருக்கிறாங்க? அதே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இவங்களை பாதுகாக்கிறது ஈஸியாகிடும். அதனால் எப்போ மஸ்ஜித்வார் ஜமாத் பற்றி சொல்கிறது, மஸ்ஜித்வார் ஜமாத்துடைய முதல் நம்மளுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னால், நம்ம பொறுப்பு முதல் பொறுப்பு என்ன? இந்த இன்னைக்கு நம்மளுடைய சாத்தியங்களில் யார் வரல, இவர் வரல யார் வரலையோ முதல் சந்திப்பு அவங்கள போய் சந்திக்கணும். அவங்கள போய் சந்திச்சோன்னு சொன்னால் நம்ம மஸ்ஜித்வார் ஜமாத் எப்போவுமே பலகீனமாகாது. நம்ம என்ன செய்கிறோம்? வந்தால் வரட்டும், வராமல் இருந்தால் போட்டோன்னு சொல்லி விட்டுடுறோம் அனுப்பிட்டிங்களா? விட்ட உடனே என்ன ஆயிடுது? அப்படியே அவங்க ஒன்று போச்சு, ரெண்டு போச்சு, மூணு போச்சு, நாலு போச்சு. எனவே மஸ்ஜித்வார் ஜமாத் எப்போவுமே பலகீனமாக தான் இருக்குது. புது புது சந்திங்க வந்துட்டாங்க, பல பல சந்திங்கெல்லாம் போயிட்டாங்க. காரணம் என்ன? போனதுக்கு நம்ம ஏன் போனாங்கன்னு கேட்கல. ஒரு மனைவி போயிடுச்சு வீட்டில் இருந்து, வீடு விட்டு கவலை வரதா இல்லையா? என்ன திடீர்னு வீட்டு விட்டு போயிட்டாங்க? ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ரெண்டு வாரம் ஆச்சு, மூணு வாரம் ஆச்சு, கேள்வி கேட்குறோமா இல்லையா? கேட்டு நம்ம என்ன செய்கிறோம்? உடனே அவங்கள பற்றி கவலை செய்கிறோம், உடனடியாக கேட்குறோம். கேட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? இல்லை இல்லை மனுஷனுங்க நம்ம இதில் அப்படியே போனால் போ விட்டுட்டோன்னு சொன்னால் என்ன ஆயிடும்? தூரம் ஆகிட்டே போயிடுவாங்க. நேற்று ஒரு தீர்ப்பு நடந்துச்சு நம்ம முந்தா நேற்று, போய் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷமாக கேட்கவே இல்லை இவர் ஏன் போனேன்னு சொல்லி. அவங்க கேட்குறாங்க, கவலை இருந்தால் இவர் கேட்பாரு கேட்க மாட்டாங்க, கேட்கவே இல்லையே, ஒரு ஃபோன் போடலையேன்றாங்க. எத்தனை எவ்வளோ தூரம் ஆகிட்டு போவோம் நாட்கள் அந்த மாதிரி வெளில விட்டு தூரம் ஆகிட்டே போவாங்க. அதனால் நீயத்தை செஞ்சேன்னு சொல்ல நம்ப கண்டிப்பாக சாத்தியங்களையும் கண்காணிப்போம், நம்ம மஸ்ஜித்வார் ஜமாத்தையும் பாதுகாப்போம். சொல்லாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம் எல்லோரையும் அமல் செய்வதற்கு தௌஃபீக் தருவான். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம.